मारी पड़तिन अरिमुग विड़ावकुं इदु एन्ना मायं पड़तिन अरिमुग विड़ावकुं पाम्पुच्चेटे अरिमुग विड़ावकुं ओर पेरीय निकल्चिये इंगे नड़ती कुंडरुकुंडरु अदावदु इंद कम्पेनी पत्ति सोलनुना मुप्पड़ै तलबदिकल मारी आर सरत कुमार आर राधिका सरत कुमार लिस्टिन स्टीवन अवर चेन्नैयिल ओरु नाळ पडम एडुत्तार अदुल ओरु नाळ दान अवरै संदिच्चेन कळुवुर मीनुल नळुवुर मीनवर सिरंद तयारिप्पाळर तमिळ पेसुम्बोधे एनक्कु सरिया तमिळ पेस तेरियादुन्नु सुम्मा सोल्रार नल्ला पेसुवार तमिळ नल्ल प्रोड्यूसर इवर परपर नरकूम सोर्तक सारदम पड़े पाड़ पड़ पार्तम मि स वेंगटेश पड़ते इकार पल पड़े वड़े तंदवर मि अमी पड़ते इकमारी पड़े इस जेम्स विजय रोम सड़कार तं शरदार पुराक्षि तक तं शरदार सड़तीकार कदा नायक विल्लन पात्र अवक कई कले और इलमान निकर इनकी सीमा इंडस्ट्री अरदार मनमोल वाक मनस नो अयस नाम वो तरटो ना वयसाईपोच नाम एपुर इलमे ना इलमान यंगस्टर न्यू फेस अब संड मार्गी इत पाराटपूर पड़ते ओलीपतिवे उदय कुमार सरकार और मुझे इन तं शरदार सूमा मोबाइल फोन कामचा अडल पांग अब यार कैमरा मेन कट एना वर्काल निश्चय और स कैमरा मैन वर्दान एवलो प्रमाण पड़ा उ अतने पे निके नारी पड़ते बालाजी मोहन तं धनुष कदन नीतरक पड़म आरभ तो तं धनुष ना उ तनिक विड़ी इनके उयर्डे वालों अंत तोड़ पकड़ार अनिधर मुद पड़ ओडिटना और एलो पड़ो अब पड़ेवेल निकल सो अदान तं धनुष अभी तं विक्रम प्रभु कदा नायक पड़े पड़क पड़म सकूम नड़े ताता पर विजय इनके वातुक फेमिली एलोमें रोम कुंब नारी अलगपन साल विजय अदार बालाजी मोहन वातुक पड़ता आड़ अ ना पड़ पाक आना सूपर पड़ी कणाड़ी पेट वर नीचे वे मरेक नीपे मेड्रास्या सो इत पड़े पंग अवतुक वरपो पड़म अंदर वातुक
வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் வந்திருக்கின்ற தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை கூறி சண்டை பாரதம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சண்டை பாரதம் வெங்கடேஷ் சார் இந்த சராசர் பண்ணுற நாலாவது படம் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். லிஸ்டின்ட்டு எப்படியாவது ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு ஒரு மாதம் பேச வேண்டியது இருக்குது. இது மூணாவது டைம் மீட்டிங் போயிட்டுருக்குது. இது 15 நாள் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 4 திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெறணும், அதுக்கு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். வாழ்வோம், வெல்வோம். நன்றி. நானும் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கலந்து கொள்ள உரிமை இருக்கிறது என்று நினைக்கின்றேன். சண்டை பாரதம் பார்த்தோம், அருமையான ஒரு படத்தை பார்த்த ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. சண்டை சரத்தை வந்து நடிகர் நடிகர்னு இப்போ நடிகர் சங்க தலைவராக இருக்கார். ஆனால் அவர் வந்து முத முதல்ல வந்து தயாரிப்பாளராக தான். அது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாத தெரியல. ஃபஸ்ட்டு நான் ஒரு படம் எடுக்கல, அவர் ஒரு படம் எடுத்து, ரெண்டு பேரும் முதல்ல ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் எடுத்தோம். அவர் மிஸ்டர் கார்த்திக்னு ஒரு படம் எடுத்தார், நான் ஒரு நியாயத்தராசில் ஒரு படம் எடுத்தேன். ரெண்டு பேரும் ஃபைனான்ஸுக்காக மீரான் சாஹிப்பருக்கெல்லாம் போவோம். அப்போல்லாம் அவர் வந்து நடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது, எனக்கு வெறி இருந்தது. எப்படியும் சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார், நம்ம நடிச்சிடணும் நடிச்சிடணும் நடிச்சிடணுன்ட்டு. ரெண்டு படத்துக்கு அப்புறம் அவர் ஹீரோ வில்லனாக வந்து அதுக்கப்புறம் பெரிய ஹீரோ ஆகிட்டார். இன்றைக்கும் அதே இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டுருக்காரு. அதனால் அவர் குடும்பத்தில் ராதிகா மேடம், அவங்க அம்மா, மோகன் எல்லோரும் வந்து எனக்கு வந்து குடும்ப நண்பர்கள். அதனால் வெங்கடேஷ் என்னுடைய இனிய நண்பர், என் மேலே தனிப்பிரியம் உள்ளவர். அதனால் அவரும் இந்த படத்தில் சேர்ந்து வசந்தன், என் படத்துக்கு கூட அவர் மியூசிக் போட்டிருக்காரு நினைக்கிறேன், நான் நடித்த படத்துக்கு. அதனால் எல்லாம் எனக்கு தெரிந்த நண்பர்கள், அந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா என்னை முதல்ல சினிமாவுக்கு இழுத்து நடிக்க இழுத்து விட்ட சமுத்திரக்கனி அதில் இருக்கார். அதனால் அந்த படம் வெற்றி அடைஞ்சால் என்னை விட சந்தோஷப்பட்டுவது யாரும் இல்லை. அதே மாதிரி அடுத்து பாலாஜி பவன், தனுஷு நடிக்கிற படம். பாலாஜி பவன் எங்கள் குடும்ப நண்பர், தனுஷும் குடும்ப நண்பர். உங்கள் அப்பாவை நானும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணிடுவோம். அதனால் தனுஷு வந்து நம்ம எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான். உதயா, விஜயா, தனுஷு, செல்வராக இவங்கெல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க. அதனால் அந்த படமும் பெரிய வெற்றி பெற்ற எனக்கு மிக சந்தோஷம். கண்டிப்பாக வெற்றி பெறும். வெற்றி முகத்தில் உச்சியில் இருக்கார் தனுஷு, அதனால் அதை பற்றி கவலையே இல்லை. பாலாஜி மோகன் நல்ல வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அடுத்த படம் இது என்ன மாயம், அது என் பையன் டைரக்ட் பண்ணுறாப்புல. பெரிய குடும்பத்தில் பிரபு சார் பையன் சிவல் சாருடைய பேரை நடிக்கிறாரு. அந்த குடும்பத்துலேயும் எனக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. ஒரு நேரத்தில் நம்ம படம் பிரபு சார் வந்து சில கேரக்டர்கள் அமையாமல் படம் பண்ணாமல் வீட்டில் படம் பண்ணுறதில்லைன்னு கோபத்தில் இருந்தார். அப்போது நான் உதயாவை வந்து என்னுடைய முதல் மானை அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி சௌத்ரி சார்கிட்ட போய் சொன்னேன். சௌத்ரி சார் உடனே பண்ணிடலாம், ஆனால் பிரபு சார்கிட்ட போய் எப்படி கேட்குறது எப்படி அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் ஹீரோவாக பண்ணிட்டுருக்காரு, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு அம்மாவா அப்பாவா தாத்தாவா கேரக்டர் கேட்குறோம், இந்த வயசான கேரக்டர் எப்படி போடுவார் அவர் அப்படின்னு கேட்கல. நேரம் நானும் அந்த டைரக்டர் அனுப்பிச்சு முதல்ல நாங்கள் வரலாமான்னு கேட்டு விட்டோம். பாரதி கண்ணன் அனுப்பிச்சு சிவாஜி சார் சொன்னாராம், வர சொல்லியா கதையை சொல்ல சொல்லுன்னு. அப்போ பெரியவர் இருந்தார், டைமன் பாபு வந்து போய் சொல்லிவிட்டு எங்களை வந்து கூப்பிட்டு போனார். பெரியவர் தான் கதை கேட்டார். சொல்லிட்டு உதயா ஹீரோ பண்ணுறேன்னா முத முதல்ல பிரபுவோட சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே ஒத்துக்கிட்டார். அவ்வளவு பெரிய மனசுக்காரர். ஓ, சினிமாவே இந்தியாவுக்கே உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்தவர்.
Thank you so much for inviting me. It was a pleasure being here. And ellarku enoda vaazhthukal. Thank you. இனிய நாளது சண்டமாரதம் இசை வெளியீட்டு விழாவிற்கும் மூன்று படங்களின் அறிமுக விழாவுக்கும் வருகை தந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, துறையுலக ஜாம்பவான்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இயக்குநராக புதுப்பாடகன் எடுக்கும் பொழுது வெள்ளனாக அறிமுகம் செய்யப்பட்ட தம்பி சரத்குமார் இன்று சண்டமாரதத்தில் மீண்டும் வில்லதானாக அவதாரம் எடுத்திருக்கிறார். மந்தமாரதம் என்றாலே தென்றலை குறிக்கும், சண்டமாரதம் என்றால் புயல் காற்றை குறிக்கும். ஆகவே இரு வேடங்கள் என்பது முதல் வேடம் தென்றலையும் இரண்டாவது வேடம் புயல் காற்றையும் குறிக்க இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்திடவும் எனது நண்பர் தயாரிப்பாளர் மனோபாலாவின் தயாரிப்பில் உருவாகும் பாம்பு சட்டையும் தம்பி ஏ எல் விஜயின் இயக்கத்தில் உருவாகி எனது குடும்பத்து பிள்ளை விக்ரம் பிரபு ஆம் இன்று அவர் பட உலகிற்கு அடியெடுத்து வைத்து இன்றோடு இரண்டாண்டு நிறைவுகின்ற இந்த நன்னாளில் அவர் வாழையடி வாழையாய் வலம் வந்து வெற்றி வாகி சூடிடவும் இது என்ன மாயமும் மாபெரும் வெற்றி அடைந்திடவும் கடையேழு வள்ளல்களை ஒப்பிட்டால் ஓரி பாரி காரி என்று சொல்வது போல் மாறி மாபெரும் கடையேழு வள்ளல்கள் போல் வெற்றி வாகை சூடிடவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹீரோ சரத்குமார் அவருடைய விழா, அதில் ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேசி ஆகணும். 20 வருஷத்துக்கு முதல்ல நான் அவர் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி அதே இளமையோடு தான் இருக்கார். அவர் நான் தான் கொஞ்சம் தளர்ந்து போயிட்டேன். தவிர அவர் அதே இளமையோடு தான் இருக்கார். வெறும் ஹீரோ மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தயாரிப்பாளரும் அவர் உருவாக்கியிருக்காரு. நிறைய நல்ல நல்ல படம் எடுக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக ஸ்டீஃபன் லிஸ்டின் இருக்கார். அவர் நல்ல திறமையான ஒரு புத்திசாலியான ஒரு ப்ரொடியூசர். ஸோ இவர் எடுக்கும் இந்த 4 படங்கள் பற்றி எல்லாரும் எல்லா அத்தனை இயக்குநரும் அத்தனை டைரக்டர்களும் அத்தனை நடிகர்களும் அதை பற்றி பேசினார்கள். அத்தனை படங்களும் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லா படமும் நல்லா வெற்றி படம் பெறணும் நான் வாழ்த்துறேன். மீண்டும் இதில் நடித்திருக்கும் ப்ளஸ் அதில் வேலை செய்ய அதாவது வேலை பார்த்துருக்கும் அத்தனை டெக்னீஷியன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.